ஹாய் யார், ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். இன்றைக்கி நான் ஒரு சிறிய கதையோடு வந்திருக்கேன். இந்த கதை நிச்சயம் சுவாரஸ்யமானதாகவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும்னு நம்புகிறேன். கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு சிறிய காடு. அந்த காட்டில் வந்து ஒரு சின்ன குளம் இருந்திருக்கு. அந்த குளத்தில் வந்து நிறைய தவளைகள் வாழ்ந்து வந்துருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போக ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, எல்லா தவளைகளும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 தவளைகள்னு வச்சுக்கணும், எல்லா தவளைகளும் வந்து கூட்டமாக போகுதுங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 2 தவளை மட்டும் என்ன ஆகுதுன்னா, போகிற வழியில் ஒரு சிறிய குழிக்குள்ளே விழுந்துருதுங்க. அந்த குழியிலேருந்து எந்திரிச்சு வர அதுகளால் முடியலை. ஸோ இந்த மற்ற தவளைகள்லாம் வந்து அதுகளை பார்த்துட்டு குழிக்குள்ளேருந்து வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அதனால நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ண, 2 தவளைகள் வந்து ட்ரை பண்ணுதுங்க. ட்ரை பண்ணாலும் அதுகளால் முடியாததுனால என்னதுன்னா, ஒரு தவளை வந்து நினைக்குது நம்ம அவ்வளோதான், நம்ம இந்த குழிக்குள்ளேயே இருந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு தவளை வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவும் அதுகளுக்கு வெளியிலேருந்து அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ணுற தவளைகள் வந்து, இனிமேல் இதுகளால் இந்த தவளைகளால் வெளியில் வர முடியாது, ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் நீங்கள் இருங்க, நாங்கள் நீங்கள் இருந்து இதுக்குள்ளே இறக்க போகிறீங்க அப்படின்ட்டு டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஆரம்பித்தது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் எல்லா தவளைகளும் நீங்கள் உங்களால் இனிமேல் வெளில வர முடியாது, வெளில வர முடியாது, வெளில வர முடியாதுன்னே அப்படியே மேலேருந்து குழிக்குள்ளே இருக்கிற தவளைகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்குதுங்க. சொல்ல ஆரம்பித்ததும் இதில் வந்து கீழே இருக்கிற இந்த 2 தவளைகளும் 1 தவளைக்கு ரொம்ப மனசு விட்டு போயிடுது. அதாவது மனசு குறைந்து, அதனால் இன்னுமே நம்மளால் வெளிலே போக முடியாது போலுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முயற்சியை கைவிட்டுடலாம் அப்படின்ட்டு, நம்ம இனிமேல் இங்கேயே இருந்து இறந்து போயிட வேண்டியது அப்படின்ட்டு அது ரொம்ப டயர்டாகி அப்படியே மயக்கமடைஞ்சு விழுந்துருது. இன்னொரு தவளை மட்டும் எதை பற்றியும் கண்டுக்காமல் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஒரு கட்டத்தில் என்னதுன்னா, அந்த குழியை விட்டு வேகமாக ஜம்ப் பண்ணி வெளில வந்துடுது. உடனே எல்லா தவளைகளுக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி நீ மட்டும் வெளில வந்த அப்படின்ட்டு. அந்த நாங்களாம் வந்து உன்னை இவ்வளோ தூரத்துக்கு நீ வெளிலே வர முடியாது, வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோமே, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டிருக்கேன். கேட்டதான் அந்த தவளை அப்படியே ஒத்து பார்த்துட்டு, நான் வந்து எனக்கு வந்து காது கேட்காது, நீங்கள்லாம் வெளியிலேருந்து சொல்கிறது வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால் நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லித்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து எடுத்துக்கிற வேண்டிய மாரல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது, உலகம் வந்து உங்களை வந்து ஒரு விஷயத்தை வச்சு, ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களை சில நேரத்தில் என்கரேஜ் பண்ணும், பல நேரத்தில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும். அந்த டிஸ்கரேஜ் பண்ணுற, அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுற போது நீங்கள் செவிடாக இருந்துடுறதே நல்லது. செவிடாக இருந்தாலும் நம்ம வந்து அதை என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம வழியை நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணமாக நான் நம்புகிறேன். இதிலேருந்து வேறு சில நீதிகள் உங்களுக்கு எதுவும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா, அந்த நீதிகளை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த கதை வழக்கம் போல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட கூடியவரை உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சிறிய சுவாரஸ்யமான கதைகளை சந்திக்கிறேன். அதுவரை, பை.